அனைவருக்கும் வணக்கம் நான் ஜனனி இன்று ஜூன் இரண்டாம் திகதி எமது இசைஞானி இளையராஜா அவர்களின் பிறந்த தினம் அந்த வகையிலே அவரை பற்றிய குறிப்புகள் சிலவற்றை உங்களுக்காக நான் தர விரும்புகின்றேன் இசைஞானி இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் வருடம் தேனி மாவட்டம் பண்ணைபுரம் பிரதேசத்தில் பிறந்திருந்தார் அவரது இயற்கை பெயர் ஞானதேசிகன் தேசிகன் அவரை பாடசாலையில் போது அவர்களது பெற்றோர் ராஜய்யா எனும் பெயர் கொண்டு அவரை பாடசாலையில் சேர்த்தார்கள் பின்னர் அவரது சங்கீத வாத்தியார் அவரை ராஜா என்று பெயர் மாற்றம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அன்னக்கிளி படத்திலே அவர் அறிமுகமாகும் வேளையில் படத்தின் ப்ரொடியூசர் பஞ்சு அருணாச்சலம் அவரை இளையராஜா என்று மாற்றம் செய்தார் இசைஞானி இளையராஜாவின் குடும்ப வாழ்க்கையென பார்க்கும்போது அவரது மனைவியின் பெயர் தீபா இவருக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் கார்த்திக் ராஜ் ஜுவன் சங்கர் ராஜா மற்றும் பவதாரணி இவரது சகோதரர் கங்கை அமரன் இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் இன்று வரை இசை அரசனாகவே எம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் இசை அமைத்திருக்கிறார் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பாடல்களாக வழங்கியிருக்கிறார் இவரது இசையிலே அதிகமாக பாடல்கள் பாடியவர்களாக எஸ் பி பி பாலசுப்ரமணியம் எஸ் சித்ரா எஸ் ஜானகி ஆகியோர் திகழ்கிறார்கள் திரைப்பயணம் என்று போது இவர் பல்வேறு விதமான கவியரசர்களுடன் பயணித்திருக்கிறார் வாலி கண்ணதாசன் வைரமுத்து முதன் முதலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்னக்லி என்ற படத்திற்காக இசையமைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பாரதி ராஜா மகேந்திரன் மகேந்திரா கே பாலச்சந்தர் மணிரத்னம் என்ற இயக்குநர்களுடனும் பயணித்திருக்கிறார் பல பாடல்களுக்கு முகவரியை கொடுத்ததும் அமது இசை ஞானி இளையராஜா தான் அதை தவிர இந்தியாவிலிருந்து ஒஸ்காருக்காக பரிந்துரைக்கப்பட்ட நாயகன் தேவர் மகன் ஹேராம் அஞ்சலி கமலஹாசனின் குரு போன்ற படங்களுக்கும் இவர் இசையமைத்திருந்தார் என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் ராக்கம்மா கையத்தட்டு என்ற பாடல் வேர்ல்ட் டாப் டென் சாங்ஸ் வரிசையில் இடம்பெற்றிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பது வரை மிகவும் பிரபல்யமான வெற்றி படங்களிலே இணைந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அன்னக்கிளி புவனா ஒரு கேள்விக்குறி பதினாறு வயதிலே முள்ளும் மலரும் சிவப்பு ரோஜாக்கள் அவள் அப்படித்தான் என்னையோர் ஆலயம் நிறம் மாறாத பூக்கள் உதிரி பூக்கள் என வெற்றி படங்களில் இசையமைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் அவரது வெற்றி பயணம் முடிவடையவில்லை இன்னும் பல மடங்காக பெருகியது அலைகள் ஓய்வதில்லை மண் வாசனை பயணங்கள் முடிவதில்லை மூன்றாம் பிறை சகலகலாவல்லவன் வைதேகி காத்திருந்தால் இவ்வாறு வெற்றி படிகளை அடுத்தடுத்ததாக இதயக்கோவில் பூவே பூச்சூடவா மௌன ராகம் புன்னகை மன்னன் பூவுளி வாசலிலே அக்னி நட்சத்திரம் அபூர்வ சகோதரர்கள் என்று வெற்றியை அள்ளி குவித்திருந்தார் தொன்னூறுகளிலே இளையராஜா எமக்காக அளித்த இசை விருந்துகளில் அஞ்சலி கிழக்கு வாசல் அமைதிப்படை காதலுக்கு மரியாதை தளபதி அழகிய இசையிலே தந்திருந்தார் இளையராஜா இதை தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மிஸ் வேர்ல்ட் ஈவெண்டிற்கு மியூசிக் கம்போஸ் செய்து பெருமை சேர்த்தார் இரண்டாயிரம் ஆண்டிற்கு பிறகும் ஹேராம் அழகி பிதாமகன் விஸ்வ துளசி விருமாண்டி கடவுள் தாரதப்பட்டை அப்பா என்று இவரது இசைப்பயணம் இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதுவரை இசைஞானி இளையராஜா ஐந்து தேசிய விருது பல ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கலைமாமணி விருது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்மபூஷன் விருதையும் பெற்றிருந்தார் அமதி இசைஞானிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிடிச்ச இளையராஜா அவர்களின் பாடலை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் பெல் ஐக்கினை கிளிக் பண்ணிங்களா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு தேங்க்யூ சேஃப் ஆயிருங்க ஹெல்த்தி ஆயிருங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் டீக்யா